வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுறேன். நான் ஜெய்சன் மோனிகா பேசுறேன். எஸ் மக்களே, வணக்கம். நேத்து எங்களோட ஆனிவர்சரி, ஸோ நேத்து எடுத்த ப்ளாக் டைப் பண்ணி பார்க்க போறீங்க. பக்கத்தில் ஒரே கத்தலும் கூச்சலும் கொள்ளையுமாக இருக்கிறது. நேற்று நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக வந்து இந்த என்னமாது தீவுத்திடல் கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இது பண்ணி போட்டிருக்காங்கன்னு நான் ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன். சரி, ஏதோ வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் பசங்களை கூப்பிட்டு போகலாம். ஜெஃபர்சனுக்கு வந்து ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சீரியஸாக ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுவும் அந்த டெனலுக்குள்ளே போகும்போதுலாம் வேறு லெவல் ஃபீல் மக்களே. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, ஆக்சுவலி ஜெஃபர்சனுக்கே 100 ரூபா டிக்கெட் ஆச்சு. எங்கள் 3 பேருக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 300 பே பண்ணி தான் நாங்கள் உள்ளே போனோம். 300க்கு அது ஓர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அந்த ஃபிஷ், அந்த டெனல் இருக்குல்ல, அந்த டெனல் வந்து ஓர்த்துன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து போய் நின்னோம். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் போனோம், நல்லா இருந்தது. வெளியில் செட்டப்பே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க, கலர் கலராக, பிங்க் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு, அதாவது கப்பீஸு, இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் வந்து விளையாடி, அதாவது ஐ மீன் ஃபிஷ் வாங்கி இது பண்ணுவோம். அந்த ஞாபகங்கள் அப்படியே திரும்ப வந்த மாதிரி இருக்குது, சின்ன வயசு ஞாபகம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரியே உள்ளே போனோன்னே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. மீன் தொட்டிக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இது வரங்க லைனாக ஒரு மீனாக வந்து நான் காட்டுறோம். நிறைய க்ரௌட் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். எது என்ன கடைசியில கேமராமேன் ஆக்கிட்டீங்களேடா. இங்க பாரு சின்னி, சின்னி ஜெஃபி மேக், இங்க பாரு ஜெஃபி அம்மா பாரு. என்னடா பயப்படுறான் அவன். சினி போட்டு அது பாரு சின்னி, அங்க வராங்க பாரு. என்ன பிஷ்பா இது? ஐயோ பயப்படுறாரு. வா இந்த பிஷ்பா, இந்த பிஷ்பா. பாம்பு black and white. பாக்கு அது அது முதல்ல மீனா மேல இந்த fish போடுறேன். ஷார்ப்பா இது, அது மேல அடிச்சா ஒட்டிக்கணும். நம்ம உடம்புல வச்சா ஒட்டிக்கணும். இவர் தலைகீழ பண்ணி நிக்கிறாரு. சாரி மக்களே, என்னால் வர முடியல, நான் தான் வீடியோ பிடிக்கிறேன். கையடு ஜெபி ஆரஞ்சு கலர் குட்டி சங்கரா இருக்கு.
தேங்க பாறையா பிங்க் இல்ல ஒரே சைஸ்ல இருக்கு இதெல்லாம் நம்ம மீன் வாங்கும் போது கப்பி எப்படி புற வீட்டில் போய் சாப்பிடலாம்டா நண்டுடா யாராடா கடல் கடியில் போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே போன யாருன்னா இருந்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே நல்ல ஒரு ஃபீல், அந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ப்ரீவியஸ்லாம் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி மீன்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக கலர் கலராக, பிங்க் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், ஒயிட் அண்ட் பிளாக்கு, நிறைய கலர்ஸில் நான் பார்த்தேன். ஆரஞ்சு கலர்லலாம் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார் ஃபிஷ்லாம் நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பெரிய பெரிய மீன்லாம் வேறு இருந்துச்சு, குட்டி மீன் மட்டும் கிடையாது, பெரிய 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 மீன்கள்லாம் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசவும் செஞ்சாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு அண்ணா யாருன்னா கவி, அவர் அந்த ஸ்டாலில் இருக்கார். அந்த அண்ணா எங்கிட்ட பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரித்தார். ரொம்ப நன்றி கவி அண்ணா. ஸோ இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எதுனா இதுதான், இதோ நாங்கள் ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக ஒரு ஒரு வீடியோனும் சொல்லலாம், ஒரு ஃபோட்டோனும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதோ எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், உண்மையாக செம்ம சூப்பராக இருந்துச்சு மக்களே. வர வியூ மட்டும் நீங்கள் பாருங்களேன், இதை நீங்கள் நிஜமாக பாருங்கள். அப்படியே கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த நம்ம டிஸ்கவரி சேனல்லலாம் இந்த கடலுக்குள்ளே போகிறதெல்லாம் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த 300 ரூபாய்க்கு இது உண்மையாக வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு இந்த கப்பல், அங்கே நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு, பாம்பு, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது, வேறு என்ன இருந்தது, டைனோசர், எலிஃபேன், அந்த இதுலாம் சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே போய் நடுவில் நடுவில் நின்று நான் பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா அந்த லைட் செட்டிங்ஸு, அந்த கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஒரு லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு வெக்ஸ்னா, உள்ளே போனால் ரேட்லாம் செம்ம ரேட் மக்களே. ஒரு பானிபூரி ஒரு 7 பூரி 8 பூரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், 70 ரூபாவும் அந்த பானிபூரி. அது ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். நான் வெளியில் சாப்பிட்டுருந்தா 7 பிளேட் சாப்பிட்ருப்பேனே, 1 பிளேட் 70 ரூபாய்க்கு சாப்பிட்டேனே அப்படின்னு. பாப்கார்ன் ஆக்சுவலி ஒரு குட்டி பாப்கார்னு, இந்த மூவியில் கொடுக்குற மாதிரி கூட இல்லை பாப்கார்ன், அவ்வளோ பெருசு குட்டியாக அந்த 10 ரூபா பாப்கார்ன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபா 70 ரூபான்றாங்க. அங்கே உள்ளே எல்லாமே ரேட் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸில் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பிளே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, என்ன சொல்கிறது, இந்த வாட்டர் ரைடு, கார் கேமு, நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏராளமாக இருக்குது. வெறும் இந்த ஃபிஷ் டெனல்குள்ளேயும் அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கும் இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் 100 ரூபீஸு, உள்ளே என்ட்ரி ஃபீஸ் சேர்த்து 100 ரூபீஸு. மற்றபடி உள்ளே நீங்கள் விளையாடுற ஒவ்வொன்றும் வந்து இது தான். இந்த படுத்துருக்காங்களே ஒருத்தர், அவர் நான் பார்த்துட்டேன்னா சொல்லிட்டேன், தசாவதார கமல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெய்சன் ஒரே சிரிப்பு, அவர் தசாவதார கமல் கிடையாது. ஏன்னா நான் அந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன் கமல் வந்து அந்த கல்லில் கட்டி உள்ள போடுற மாதிரி. ஸோ அதுதான் நினச்சா அவன் ஏதோ பேர் சொன்னான், என்ன பேர் சொன்ன, அத்திவரதர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு, அவங்க காடா, காட், ஏதோ ஒரு காட் நேம் சொன்னாங்க. எனக்கு உண்மையாகவே தெரியாது மக்களே. எனக்கு வந்து தெரிஞ்சதுலாம் சிவன், ஐயப்பன், முருகன், பெருமாள், விநாயகர் இவங்கள தான் தெரியும், மற்றபடி யாரும் எனக்கு தெரியாது. ஸோ சாரி யாருன்னா ஹர்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து இது வந்து இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே வந்து உள்ளே போக முடியாது, அலோடு இல்லை. நம்ம வெளியிலவே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அழகழகாக. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அங்கங்கே நிற்கிறாங்க, ஸோ அதனால் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியல. நிறைய க்ரௌட் இருந்துச்சு. அதேமாதிரி இதோ இதுதான் வந்து
ஸோ இதுதான் வெளியில் அந்த டெனல் விட்டு வெளியில் வந்தோடனே இப்படி தான் இருக்குது. இதுதான் ப்ளே ஸ்டேஷன் பசங்களுக்கு, இது 50 ரூபா உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும். நம்ம வந்து உள்ளே விளையாடுறதுக்கு வந்து 50 ருபீஸ், இந்த ப்ளே ஸ்டேஷன் விளையாட 50 ருபீஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு சர்க்கஸ், இந்த ஜம்பிங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து 70 ருபீஸ். எல்லாமே மற்ற எல்லாமே நீங்கள் இந்த அந்த டெனலுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டாலே எல்லாமே நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரியோ சாப்பிட்ற மாதிரியும் தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஜெஃபர்சன் விளையாடுற மாதிரி தெரியல, எல்லாத்துக்கும் என்ன கூப்பிடுறான். சரி பக்கத்தில் ஆப்போசிட்லேயே ஒரு ஷாப் இருந்துச்சு, அந்த ஷாப்பில் போய் நம்மளுக்கு 10 ரூபா பொருளும் பார்த்தேன். நம்மளுக்கு தான் 10 ரூபா பொருள்னாலே ஆசை வந்துடுமே. ஸோ அதனால் போய் எடுக்கலான்னு போய் எடுத்தா பில் எவ்வளோ தெரியுமா வந்துச்சு, 620 கிட்ட வந்துருச்சு பில்லு. ஆக்சுவலி ரொம்பலாம் எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்தோம். ஆனால் 10 ரூபான்னு வெளியில் போட்டு உள்ளே போனால் இது அதுன்னு போறக்கவே 600 ரூபான்னு வந்துருச்சு. பார்த்தது தான் சொல்கிறாங்க, அம்மா ஒரு ரைந்தம்மா 10 ரூபா, மற்றதெல்லாம் 70 ரூபா 80 ரூபா 90 ரூபாம்மா அப்படின்ட்டாங்க. பசங்களுக்கு வந்து டாய்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், இந்த பொம்மைலாம், ஏன்னா எப்போவுமே பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்மளுக்கு. அதனால் பசங்களுக்கு வாங்கிட்டு எங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும், நாங்கள் எங்கே போனாலுமே அதிகமாக நாங்கள் கலெக்ட் பண்ணுறது வந்து வாட்டர் பாட்டில், தண்ணி குடிக்கிற பாட்டில் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஜெய்சன் எங்கே போனாலுமே வந்து இந்த சாசர் எதுக்கு அவன் செலக்ட் பண்ணுறான்னு எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெஷல் சைடிஸ்க்காக தான் அவன் செலக்ட் பண்ணுவான். அதனால் வந்து வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் அப்பாவும் புள்ளியும் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கிறாங்க போல், எனக்கு தெரியல. ஸோ நம்ம அழகாக அப்படியே, நாங்கள் வந்து அதிகமாக வீடியோ எடுக்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகும்போது சரியான மழை வந்துருச்சு மக்களே, அதனால என்ன பண்ணோம், ஒரு ஒரு ஷாப்பாக இந்த பானிபூரி ஷாப்பு அப்பளம் கடைங்கெல்லாம் நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். சரியான மழையில் நாங்கள் 4 பேருமே நனைஞ்சோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸனை வந்து நனையாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஜெஃபர்சன் நனைஞ்சிட்டான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சேஃபாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.